பில்லர் மடம் என்று 14 மடங்கள் இருக்கிறது. அந்த மடங்களை எல்லாம் அந்த காலத்தில இருந்து வரலாறு, மேற்கு வாசல் இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, பூட்டி இருக்கும். அது வேளாளருக்கு சொந்தமான மேற்கு வாசல். இன்ன வரைக்கும் திருச்செந்தூர் கோயில நாங்க கருதறுத்து அதில் கொண்டு போய் போட்டு நெற்களஞ்சியத்தை போட்டு அதனுடைய பொங்கல் வச்சு அந்த பொங்கல் கொண்டு முருகனுக்கு சாத்தி அவங்க எங்களுக்கு பிரசாதம் கொடுத்து அதன் அடிப்படையில நடக்கின்ற விழா தான் அந்த மேற்கு வாசல் விழா. அந்த விழா என்று மற்றவர்களால் பிடுங்கப்பட்டு எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டதோ அன்று மூடிய சாத்திய மேற்கு வாசல் இன்று வரைக்கும் மூடியே கிடைக்கிறது. அது திறப்பதற்கு நம்முடைய தமிழக முதல்வர் MK Stalin அவர்களை சந்தித்து நாள் வினாவாக இருக்கின்றோம். கிராம மக்களை அழைத்து சென்று உரிமையை பெறுவதற்காக பேச இருக்கின்றோம். நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு நான் தெரிவிக்கிறேன். இது போன்ற அனைத்து கோயில்களும் எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பட்டியலத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்ற நோக்கம் முதன்மையாக இருக்கிற என் சமுதாயம் எப்படி தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்க முடியும் என்ற நிலையை உணர்த்துகின்ற வண்ணம் நாங்கள் பட்டியலத்தில் இருக்கக்கூடியவர்களாக அல்ல என்பதை விவசாயத்தை சார்ந்த வேளாண் குடிமக்களின் மக்கள், அப்பேற்பட்ட மக்களே அரசியல்களால் எங்களை சீர்குலைத்து விட்டார்கள் என்ற நிலையை உணர்ந்து இன்றைக்கு நாங்கள் இந்த புஷ்ப விழாக்க 3வது ஆண்டு நடத்தி கொடுக்கும், இன்னும் நடக்கும். ஐராவதம் மீடியாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்தி ஆல் கிளிக் செய்யவும். அப்போது தான் நாம் ஐராவதம் மீடியாவில் போடும் அனைத்து பதிவுகளும் உடனே வந்து சேரும்.